புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை வெள்ளி என்று வரும் ஜோதிட தகவலால் அந்த விதி உங்களை வெல்ல போவதும் இல்லை இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்கு அளித்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ஜொலிக்கச் செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் திரு சிவஜி சத்யசீலன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ ஓம்யூ நமகாம் இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சார் ஜோதிடரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு வந்து பித்ருதோஷம் இருக்கு நீங்க டக்கன் ராமேஸ்வரம் பண்ணுங்க சார் உண்மையாவே இந்த பித்ருதோஷம் இருக்கா அப்படின்னா என்ன சார் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணை நல்ல பலனையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அதாவதுமா பிதுர் தோஷம் அதாவது பிதூர் அப்படின்னா ஆதி அப்படின்னு அர்த்தம் பிதூர் அப்படின்னா என்ன ஆதி முதல் தலைமையானவன் இப்படி எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது அப்போ உலகத்தினுடைய பிதூர் அப்படின்னு யாருன்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்க ஆதி பகவானாக வரக்கூடிய சூரிய பகவான் தான் அந்த சூரியனுடைய தன்மையில சைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அம்சமாகவும் வைணவம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நாராயணனுடைய அம்சமாகவும் இந்த இடத்துல வந்து பாவிக்கிறோம் இப்போ தோஷம் எதனால் ஏற்படுகிறது இந்த பிதுர் தோஷத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா இந்த ஆதித்தன்மையாக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவான் எனும் பிதுர் அப்போ நம்ம வீட்டில் ஆதித்தன்மையாக விளங்குறது யாரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை ஏன்னா அவரை வந்து இப்ப எப்படி சூரியனை மையமாக கொண்டு மற்ற கோள்கள் இயங்குகிறதோ சூரியனிடமிருந்து எப்படி சக்திகளை பெற்று மற்ற கோள்களினுடைய இயக்கம் சரியாக இருக்கிறதோ அது போல நாம ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தந்தையினுடைய சுழற்சியில் தந்தையினுடைய அனுமதி பெற்றுதான் நம்ம எல்லாமே என்ன பண்றோம் செயல்படுத்துறோம் அப்போ அந்த தந்தைக்கு அந்த பிதூர் தன்மைக்கு நாம அவரிடம் இருந்து நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு செய்ய முடியாத நல்ல விஷயங்கள் நாம பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த இடத்துல வந்து பிதூர் தோஷமாக மாறுகிறது நம்ம நினைச்சுக்கிறோம் அப்பா அம்மாவை வெளில துரத்திட்டா பிதிர் தோஷம் வருமா அது கிடையாது பொதுவா ஒரு மனிதன் வந்து ஒரு வீட்டில் போயிட்டு சாப்பிட்றார் அப்படின்னா கூட அந்த சாப்பிட்ட இடத்திலிருந்து அந்த சாப்பாடு போட்ட மனிதருக்கு நாம் கடன் பட்டவன் ஆகிறோம் அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அது எந்த பிறவியிலாவது எந்த நிமிஷத்திலேயாவது அந்த கடனை நாம என்ன பண்ணியாகணும் அடைத்தே தீரணும் சாதாரண சாப்பிட்டதுக்கே இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உயிர் கொடுத்து உடல் கொடுத்து இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கான எல்லா வழியையும் அமைத்து கொடுத்த தந்தைக்கு நாம எவ்வளோ நல்ல கைங்கரியங்கள் செய்யணும் அப்படின்றத இதனுடைய அடிப்படையிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம் சரி இப்ப வந்து பிதுர் தோஷம் வந்து எதனுடைய அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது அது இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரியன் என்ற ஆத்ம கிரகம் சுய பிரகாச கிரகம் அதாவது சுய பிரகாச கிரகம் அப்படின்னா என்னன்னா அவர் யாரிடத்தில் இருந்தும் என்ன பண்ணல சக்தியை பெறவில்லை அப்போ இந்த கிரகத்தோடு நம்மளுடைய தீய கிரகங்களான ராகு கேது சனி இந்த மூன்று கிரகங்கள் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் நெருங்கிய பாகையில் இருக்கும் பொழுது இந்த இடத்துல சூரியனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படுகிறது இப்ப உதாரணமா ஒருவர் செய்த வினையினுடைய விதிப்பயன் யாரிடம் பதிவாகிறது அப்படின்னா சனி ராகு கேதுவிடம் பதிவாகிறது இந்த சனி பகவான் ஏவி விடக்கூடிய ஆட்கள் தான் ராகுவும் கேதுவும் புரியுதுங்களா அதுல பிரதிபலன்கள் கேதுவுக்கு வேற மாதிரி இருக்கும் ராகுவுக்கு வேற மாதிரி இருக்கும்

அவனுடைய வாழ்வில் விதி என்ன பண்ணாது வேலை செய்யாது என்ற ஒரு தத்துவத்தை ஆன்மா விதி என்ற சொன்னீங்க இல்லையா விதி உன்னை வெல்லாதுன்னு அந்த ஆன்மா ஒரு விஷயம் ஆன்மா என்றால் பித்ருக்கள் தான் அது சரியாக இருக்கும் பொழுது சனி வேலை செய்யாது அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க சூரியன் நீச்சமாகிற இடம் இந்த சுய பிரகாச கிரகம் நீச்சமாகிற இடம் எதுனா துலாம் ராசி அப்போ இந்த துலாம் ராசியில சூரியன் நீச்சமாகிறாரு சனி வலுக்கிறாரு அப்போ நீ செய்த எல்லாம் சனி வலுக்குது நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் என்ன ஆகுது பிதுர் தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் தந்தையினுடைய காரகம் தந்தை வழி உறவை நாம பாதிக்கும் பொழுதுதான் அங்க பாதிப்படைகிற நிர்பந்தம் ஏற்படுகிறது இதற்குரிய கிரக சேர்க்கை என்பது சூரியனோடு ராகுவோ கேதுவோ சனியோ நெருங்கிய பாகையில் தொடர்பு இருக்கும் உடனே கட்டத்தை பார்த்து பயந்துற வேண்டாம் அது பாகை விகிதத்துல தொடர்பினுடைய அளவு எப்படி இருக்கு என்ற வந்து முடிவு செய்தாக வேண்டிய அவசியம் இருக்குமா வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வினைப்பில இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யாரு பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காவது கேட்க போறீங்க ஓகே உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க

ైన్టీన్ ఎయిటీన్టీన్ ఓకే ఇప్పుడు ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் குருவு குருவினுடைய கால அளவு வந்து நீச்சத்தன்மையில் இருப்பதினுடைய அறிகுறி தெரிகிறது அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா முதல்ல உங்களுடைய ஜாதகம் இயற்கையான நிலையில் குழந்தை பெறுவதற்கு தகுதியா இருக்கிறதா அல்லது செயற்கை முறைய நம்ம நாடலாமா அப்படின்றத ஜாதக ரீதியை தெளிவுபடுத்திக்கிறது முதல்ல நல்ல விஷயம் இயற்கையிலே வந்து அதாவது புத்திர பிராப்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய திருத்தலம் என்பது பிள்ளையார் பட்டி தான் ஐந்து மகநக்ஷ பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில அதாவது அருகம்புல் மாலை சாற்றி நீங்கள் வழிபடுங்கள் நிச்சயமாக புத்திர பிராப்த மக வழிபட்டால் உறுதி அதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குவார் வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் யாரு பேசுறீங்க சென்னையில இருந்து சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்கு எதுக்கு வந்து ஓகே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க

கடன் பிரச்சனை தான் கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு ஒவ்வொரு அஷ்டமிலும் நீங்க என்ன பண்றீங்கன்னா பைரவர் வழிபாடு செய்யுங்க பொதுவா பைரவருக்கு வந்து நல்லெண்ணையும் ஏலக்காயையும் நீங்க என்ன பண்றீங்கன்னா தேய்ப்பறை அஷ்டமில தானம் கொடுத்து கடன் தீரணும்னு வேண்டிக்கோங்க படிப்படியா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் சனியினுடைய வலு எப்படி இருக்கிறது புரிந்து இந்த வழிபாட்டை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் அடைப்பிற்கு நன்றி சார் நம்ம பித்ருதோஷம் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார் ஏன் எப்படி ரெண்டே ரெண்டு கேள்வி அம்மா அப்பாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க அது ஏன் அம்மா அப்பாவை விட்டுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகுறாங்க அவங்க நல்லா இருக்காங்க அது எப்படி அதாவதுமா ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் அந்த நல்ல செயலுக்கான பிராப்தத்தை நம்ம உறுதியாக அடைந்தே தீருவோம்.

நடக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் அதாவது பிதுர் தோஷமே தொழில் நிர்ணயம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சனியினுடைய வாயிலாக தான் அந்த பிதிர்களை எப்படி கவனிச்சிருக்கோன்ற பொறுப்பை யார் எடுக்கிறார் அடுத்த பிறவில சனி பகவானுடைய வாயிலாகத்தான் நம்ம அனுபவிப்போம் அப்போ ஒருவனுக்கு தொழில் எப்படி இருக்கிறது ஒருவனுக்கு கடன் எப்படி இருக்கிறது இதை எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அங்க சனியினுடைய நிலைமை அறிந்தே அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் பிதுர் தோஷத்தை உறுதிப்படுத்திடலாமா ஏன்னா இந்த சூரியனுடைய

தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதோ அங்க பித்ருதோஷம் செயல்படுகிறது தைராய்ட் ப்ராப்ளம் அதிகமா இருக்குன்னு வீட்டில் இந்த சூரியன் காரகம் பாதிக்கப்படுகிறது யாருடைய வீடு இயற்கையிலேயே இருட்டாக அதிலும் வீட்டில் வசிக்கக்கூடிய வாரிசுகள் இருட்டு தன்மையை விரும்புகிறது அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க சனியின் காரகத்துல விதி வந்து சரியா இல்லை அப்படின்றது அர்த்தம் யாருடைய வீட்டில் வௌவாலினுடைய தொந்தரவு அதிகம் இருக்கிறதோ அவ்வீட்டில் பிதிர்தோஷத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு யாருடைய வீட்டில் குலதெய்வம் செல்லும் பொழுதோ வீட்டில் வழிபாடு செய்து கொண்டு கொண்டிருக்கும் பொழுதோ பிரச்சனை சண்டை அதாவது நாம நல்ல நேரத்தையே தேர்ந்தெடுத்தாலும் ராகுகால யமகண்டத்தில் பண்ற மாதிரி கெட்ட ஹோரையில் பண்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் நான் சரியா பார்த்தாலும் தவறா போய் விழுந்துடுறேன்னு சொல்லக்கூடிய இடத்தில் பிதிர்தோஷத்தினுடைய வெளிப்பாடு ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது விபத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து பிதிர்தோஷத்தினுடைய வெளிப்பாடுமா அதே போல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடிப்படையில வந்து ஒரு வீடு வந்து ஒரு சம்பாதித்த சொத்துக்களை அனுபவிக்க முடியல அது இருக்கு நான் இருபது வீடு வச்சிருக்கா இருபது வீட்டுல யாருமே வாடகைக்கு வல்ல நான் இருபது டிகிரி நான் இருபது டிகிரிக்கான ப்ரமோஷன் எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க எல்லாமே இந்த பிதிர்தோஷத்தினுடைய அடிப்படையில நான் தான் சொல்றேன் இல்லையா தோஷம் சூரியன் பாதிக்கப்பட்டால் அது சனியின் வழியாகத்தான் வெளியே தெரியும் அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த ஜென்மத்துல இப்ப எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்க பணம் இருக்கா தொழிலை நல்லா இருக்கானா இதை முடிவு பண்ணி தான் அவன் பிராண்டடாக கடனாளியானு முடிவு பண்ணுறாங்க அப்போ பிதூரே இந்த இடத்துல தொழிலாக வருகிறார்கள் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் உனக்கு தொழில் நல்லா இருக்கு நீ தொழில வெற்றி பெறுற நீ வாழ்க்கையில் தந்தை தொழிலும் உச்சமா இருக்க ஒரு தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிற அப்படின்னா கட்டாயமா உனக்கு வந்து பிதிர்தோஷமே கிடையாதுன்னு அர்த்தம் பட் எல்லாம் இருந்தும் இது எல்லாம் நீ அடையாம இருக்கேன்னா அது பிதிர்தோஷத்தினுடைய வெளிப்பாடு இப்போ ஒரு அடிப்படையில ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கஸ்டமர் கேட்டாங்க சார் எனக்கு ஒரு ஜோதிடர் போய் பார்த்தேன் இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் உங்களுடைய உங்களோட தொடருது பதிமூன்று வகையான தலைமுறை சாபம் தொடருது எங்க அப்பா என்னை பிறந்தவொன்னே விட்டுட்டு போயிட்டாரு சார் அவருடைய சாபம் எனக்கு எப்படி தொடருன்னு ஒரு பொண்ணு என் கிட்ட கேள்வி கேட்கறா அப்போ இந்த இடத்துல ஒரு அந்த பொண்ணுக்கு நான் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா அம்மா சொத்தையோ தந்தையினுடைய உரிமையோ நீ அனுபவித்திருந்தாலே அது உனக்கு தொடரும் அப்போ அனுபவிக்காத நிலையில் அவர் உன்னை விட்டு விலகுகிறார் அப்படின்னா அது அவரினுடைய விதிப்பயன்ல ஏதோ வேற கிரகம் தவறா செயல்படுறது அதனால நீ அதற்கு எதுவும் பயப்படாத இருபத்தி ஓர் அதாவது ஏன் சொல்ல வரன்னா பெரும்பாலும் ஒரு ஜோதிடர்கள் வந்து மக்கள் வாய அடைக்கிறதே இந்த பிதிர் தோஷத்தை சொல்லிதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம்னா நமக்கு அடிப்படையிலே தெரியும் இல்லையாமா உங்க வீட்டுல எல்லாம் இருந்தும் சிறந்து இருந்தும் தாமதம் இருக்கிறதா அவ்வளோதான் அப்ப வந்து நம்ம வீட்டில் ஏதோ சனியினுடைய கேரக்டர் நம்ம வீட்டில் அற்புதமா இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு எளிமையான வழிபாடுகள்லாம் எவ்வளவோ இருக்கு அன்றாடம் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறதுலயே நம்ம வந்து அதை தோஷத்தை கட்டாயமா கிளியர் பண்ணிக்கலாமா இதுக்காக நம்ம பெருசா பயப்பட வேண்டிய ஒரு பூதகரமா இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் முப்பத்தி ஒரு தலைமுறை சாபம் இப்படிலாம் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல மெயினான ஒரு விஷயம் இந்த பிதர் தோஷத்தினுடைய ஒரு முக்கியமான வெளிப்பாடு நம்ம அடிக்கடி இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் பத்தி நம்ம இல்லையா இந்த ஆட்டிசம் தைராய்டு முதுகு தண்டுவடம் இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒண்ணு ஏன்னா இந்த முதுகு எலும்பு இல்லைன்னா முதுகு எலும்பு இல்லைன்னா நிக்க முடியுமா அப்ப அதுதான் மெயின் அது சூரியன் புரியுதுங்களா மூளை இல்லைன்னா செயல்பட முடியுமா அந்த உடலுக்கு மரியாதை இருக்கா அப்ப அது சூரியன் அதே போல நம்ம உடல்ல சரியான சுரபிகள் சுரக்கலைன்னா நம்மளால சாப்பிட முடியுமா அதுதான் சூரியன் அப்போ ஒரு சூரியன் பாதிக்கப்பட்டா எதுவுமே இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு வீட்டில் தாய் தந்தையரை நாம் தூற்றினால் நம் வாழ்வில் எதுவும் இல்லை என்பது உண்மை அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருப்போம் அதனால தாய் தந்தையரை போற்றுங்கள் வாழ்க்கையில நல்லா இருங்க சார் இப்ப பித்திரு தோஷம் பித்திரு சாபம் இருக்குன்னு தெரிஞ்சிருது சார் அதற்கு எளிமையான ஒரு தீர்வு நாங்க எல்லாருமே அதை செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் சார் அப்படி ஒரு தீர்வு கொடுங்க நிச்சயமாமா அதாவது இந்த பிது தோஷத்துல நான் சொல்லக்கூடிய அறிகுறிகளை உங்களுடைய இல்லத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்ற கிரகம் வந்து ஆண் வாரிசு ஆண் சந்ததி இதெல்லாம் குறிக்கிறது இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுமே தனித்து வாழ்வார்கள் அந்த ஆண்களுடைய மரணங்கள் அடிக்கடி துர்மரணமாகி தலைமுறை தலைமுறையாகவே அந்த மரணம் நடந்துக்கிட்டு இருக்கும் இதையெல்லாம் ஒரு ஆண் வாரிசு விருதி இல்லாத தன்மை இப்போ இந்த மாதிரியான வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அறிகுறியை கண்டிப்பாக மேட்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியா இருக்குமா ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போனதுதான் நான் இப்ப என்ன சொன்னேன் சூரியனுடைய பிதுருடைய பிரதிபலன் சனியின் வாயிலாக சனியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன் சனி அப்படின்னா என்ன கருப்பு இருட்டு இதெல்லாம் எல்லாம் சனியினுடைய தன்மை அப்போ இருட்டு நாள் என்ன அமாவாசை கருப்பினுடைய தன்மையாக விளங்கக்கூடிய வாகனம் எது காக்கை அப்போ இந்த இடத்துல பிதுர்க்களுக்கும் இதற்கும் ஏன் நம்ம முன்னோர்கள் தொடர்பாக்கி வச்சாங்கன்னா நம்ம பிதுர்கள் இந்த அம்மாவாசையிலும் காகத்தின் சொரூபத்திலும் சனியிடம் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அங்க நாம உயிரோடு இருக்கும்போது போது போடக்கூடாத உணவை இந்த நாள்ல பாடும்பொழுது நம்ம பித்ருக்கொளே சனியின் வாயிலாக எடுத்து சனியினுடைய வேகத்தை குறைக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் அதை கடமையா செய்யாம தயவு செய்து பக்தியாக செய்யுங்கள் அது வந்து முதல் விஷயம் புரியுதுங்களா அதே போல என் அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பித்திருக்களுடைய ஃபோட்டோவை மாட்டி வச்சுருப்பாங்க பட் அவங்க ஏதோ ஒரு தீய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதை சொல்லி 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 திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள எப்போ பார்த்தாலுமே அந்த வீட்டில் சமைக்கிறப்பெல்லாம் நீ எனக்கு என்ன செஞ்ச உனக்காக நான் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தயவு செய்து சொல்ல இது வந்து மூன்றாவது விஷயம் இதை தீர்க்கிறதுக்கு பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னாமா ஒரு அற்புதமான திருத்தலம் என்னுடைய அனுபவத்தில் பல மக்களுக்கு நன்மை செய்த திருத்தலம் அதாவது கும்பகோணத்திற்கு அருகாமையில திருப்பனந்தாள் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இந்த திருப்பனந்தாளுக்கு உள்ள வந்து பந்தநல்லூர் இப்போ நீங்க வந்து இந்த பந்தநல்லூர்ல வந்து சுவாமியினுடைய பெயர் வந்து பசுபதீசன் அம்பிகையினுடைய பெயர் வேணுபூஜாம்பிகை இந்த ஆலயத்திற்கு சனிக்கிழமையிலேயோ அமாவாசையிலேயோ அஷ்டமிலேயோ சென்று வாருங்கள் அங்கு எழுந்தருளக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி அந்த சுயம்பு மூர்த்திக்கு நல்லெண்ணையும் தானம் வழங்குங்கள் நிச்சமாகடைய தன்மை குறைந்து முடக்கப்பட்ட நீங்கள் நிச்சயமாக வெற்றிகரமான ஒரு பறவையாக இயக்கப்படுவீர்கள் என்பது அடிப்படையான உண்மை எல்லாருக்குமே விளக்கம் நன்றிகள்மா நேர்களே அடியேன் ஜோதிடம் ஜீவனாடி வாஸ்துவாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கிறது வாஸ்து அப்பாயின் போயிட்டு இருக்கிறது அது வந்து வாஸ்து அப்பாயின்மெண்ட் அப்படின்றத புக் பண்ணியிருக்கவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் இணைந்திருங்கள்